ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையல் இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் இருக்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சன்னா மசாலா கிரேவி. சன்னா மசாலா கிரேவி பார்த்தீங்கன்னா, குக்கரில் 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா சூப்பராக எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இருக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல்லே கிளிக் பண்ணுங்கள். சன்னா மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு சன்னா பார்த்தீங்கன்னா நைட்டே தண்ணியில் ஊற போட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நைட்டு ஊற போட்டுருக்காங்க, ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் காலையிலே ஊற வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். நான் சன்னா கிரேவி பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கர் பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி எண்ணெய், கூடவே கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், இந்த சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இன்னும் நல்லா வதங்கி கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிப்பாங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற சென்னாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் கார்த்து தந்தபடி நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே இந்த மசாலாவோட பச்சை வசம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுருங்க. மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் நம்ம கால் பண்ணிருக்கோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே 4 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் வந்தது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நம்ம ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தழைகள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆச்சு. இது வந்து சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செய்யும் போதே வாசம் அப்படி தூக்குது பாருங்கள்.
சப்பாத்திக்கு சூப்பரான சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இது போல் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.